புத்தாண்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருந்த யாஷிகா விபத்தால் இவங்க இழந்த மிகப்பெரிய வாய்ப்பு குறித்து கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காங்க. ஜீவா நடிப்பில் வெளியான கவலை வேண்டாம் படத்தின் மூலமாக தான் தமிழ் சினிமாவுக்கு நடிகையாக அறிமுகமானாங்க யாஷிகா ஆனந்த். அதுக்கப்புறம் இருட்டாறையில் முருட்டுக்குத்து, ஜாம்பி இது போன்ற படங்களில் நடித்த அவங்க கமல்ஹாசன் தொகுத்து வழங்கின பிக்பாஸ் நிகழ்ச்சியினோட 2வது சீசனில் கூட போட்டியாளராக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு பட வாய்ப்புகள் குவிஞ்சிட்டு வந்துச்சு. இவங்க கைவசமாக சல்ஃபர், எஸ்ஜே சூர்யாவோடைய கடமையை செய், மகத்தோட இவன்தான் உத்தமன், ஆரவோட ராஜபீமா இது போன்ற ஏராளமான படம் இருக்குது. இப்படி பிஸியான நடிகையாக வலம் வந்துட்டு இருந்த யாஷிகா கடந்த ஜூலை மாதம் விபத்தில் சிக்கி படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. நண்பர்களோட பார்ட்டிக்கு போயிட்டு புதுச்சேரியிலிருந்து சென்னை திரும்பின போது தான் இந்த விபத்து நடந்திருக்கு. கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய சூளேரிக்காடு அப்படின்ற பகுதியின் அருகிலே தான் கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு சுவரில் மோதி யாஷிகா ஆனந்தோட தோழியான ஹைதராபாத்தை சேர்ந்த பெண் இன்ஜினியர் வள்ளி செட்டி பவானி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்காங்க. படுகாயம் அடைஞ்ச யாஷிகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருக்காங்க. சுமார் 4 மாதமாக படுத்த படுக்கையாகவே இருந்த யாஷிகா இப்போ தான் எழுந்து நடக்கிற அளவுக்கு குணமாகியும் இருக்காங்க. விபத்துக்கு பிறகு சமூக வலைதளங்களில் இருந்து ஒதுங்கியே இருந்த யாஷிகா இப்போதான் மீண்டும் ஆக்டிவாக வந்திருக்காங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லையும் பங்கெடுத்து வந்துட்டுருக்காங்க. சமீபத்தில் பிக்பாஸ் வீட்டுக்கும் போயிருக்காங்க. புத்தாண்டு ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட யாஷிகா விபத்தால் தான் இழந்த மிகப்பெரிய வாய்ப்பு குறித்து கண்ணீர் மல்க தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி ஹிந்தி பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள யாஷிகா தேர்வாகியிருந்தாங்களாம். ஆகஸ்ட் மாதம் அதுக்காக மும்பை செல்ல திட்டமிட்டிருந்த நிலையில் அதுக்கு 1 வாரம் முன்னாடி தான் ஜூலை 24ஆம் தேதி விபத்தில் சிக்கியதால் அந்த மிகப்பெரிய வாய்ப்பும் பறிப்போனதாக சொல்லியிருக்காங்க. நடிகை யாஷிகா ஏற்கனவே தமிழ் பிக்பாஸ் நிகழ்ச்சியினோட 2வது சீசனில் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டார்ஸை பற்றி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.